अतिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக பார்த்தா தான், அதுவும் அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. ரசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்த பின்பு தான் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை பார்க்க முடியும், சொல்ல முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு அதற்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூலை 12 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்ருத்து வருடம், ஆனி மாதம், 28 கேட்டை நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:14 வரைக்கும் இருக்குது. அதனால் காலையில் 5 முடிஞ்சது. அதுக்கப்புறம் டோட்டலாக மூலா நட்சத்திரம் மட்டும்தான். ஸோ தனுசு ராசி த்ரயோதசி திதி வளர்பிறை, ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரையும், யமகண்டம் இன்று காலை 9:00 to 10:30 வரையும், குளிகை மதியம் 12:00 to 1:30 வரையும் உள்ளது. சுப ஹோரைகள் இன்று காலை 10:30 to 12:00 வரையும், பகல் 12:00 to 1:00 வரையும், 4:30 to 6:00 வரையும், 7:00 to 8:00 வரையும், 10:00 to 11:00 வரையும் உள்ளது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இன்றைய நாள் பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு, கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சங்கள், உங்கள் குருமார்களுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக செயல்படும். ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். சந்நியாசிகள் பெரியவங்களுடைய அனுகிரகம் எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். அருமையான ஒரு தகவல் வந்து சேரும். லாங் ட்ராவல் போவீங்க, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்துலையுமே சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு, யார் பெரியவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் வரலாம். முக்கியமான ஆவணங்களை மறந்து செல்லுவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ராகவேந்திர சுவாமிக்கும், அப்படி இல்லைன்னா உங்கள் குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரம்மாண்டமான இணக்கம், 2 இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான மனுஷாலாக இருப்பான், சௌக்கியமான மனுஷாலாக இருப்பான், வெல் விஷஸாக இருப்பான். தொழில் நன்ன முன்னேற்றம் இருக்கும். அருமையான கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் குவியக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு, வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் வெள்ளைக்காரன் தான் சார், அது ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லோரும் மாதிரி பேபாபான்னு பேச மாட்டீங்க, ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக அந்தந்த டைமில் கரெக்டாக முடிச்சிருவீங்க. பக்குவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைய நாள் இருக்கும். யார்கிட்டயார் பணம் வாங்கணும் அப்படின்னா இன்றைய நாள் வாங்கலாம். சம்பளம் வாங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு, மன ஒற்றுமை, பாட்டு நடனம், இயல் இசை, நாடகம், ஓவியம் மாதிரி விஷயங்கள்லாம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். யாரும் எதிர்பார்க்காத, எவரும் கண்டிராத மன சந்தோஷம், மனசில் ஒரு எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் கொடுக்கும். நல்ல மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கும். சின்ன குழந்தை போல மனசு சார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மனசு என்னால் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷத்தின் உணர்வு வந்து உச்சக்கட்டத்துக்கு போகும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கும்.
கண்ணீர் ஆசிரிய நண்பர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பேங்கிங் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு, டீச்சிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு, எந்த விதமான கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போக்குவரத்துகள் எல்லாமே நிறைவேறும், சால்வ் ஆகும். குழந்தைகளுக்கும் ஒன்றுக்கும் கொஞ்சம் பிடிவாதங்கள், வாக்குவாதங்கள் இருக்கும். நீங்கள் ரொம்ப ரூல்ஸை போட்டு கொள்வீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் லைட்டாக விட்டுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். துலாம் ராசி நண்பர்களுக்கு, மன ஒற்றுமை பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கும். இன்றைய நாள் அலைபேசி, தொலைபேசியில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அது சூப்பராக சக்ஸஸ் ஆகும். நல்ல மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கும். ஆடிட்டிங், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவு அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை கொடுக்கும். மனசு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல பண வரவு உண்டு. அருமையான பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய கருத்துக்கள்லாம் யாருமே நோன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஆணித்தனமான அழுத்தம் திருத்தமாக சொல்லுவீங்கன்னு சொல்லலாம். அதிகமாக பேச மாட்டீங்க, ரொம்ப கௌரவமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். மிகப்பெரிய அளவு வெற்றி உண்டு. குடும்பத்தில் அந்யோன்யம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது சார், அவ்வளோதான் விஷயம். தனுசு ராசி நண்பர்களுக்கு, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்படும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள், பூஜை சார்ந்த விஷயங்கள், இதற்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே திருப்திகரமாக நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளது. நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு செலவு வரலாம். அந்த செலவு இன்றைய நாள் நல்ல செலவுக்காக பண்ணுவீங்க, சுப செலவுகள் நடக்கும். குழந்தைகளுக்காக அதை முக்கியமான விஷயம் வாங்குவீங்கன்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இரவு நேரத்தில் நெஞ்செரிச்சல் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு, பெரியவங்களுடைய ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அதுலேயுமே இன்றைய நாள் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களா தானாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல மனுஷாலுடைய தொடர்பு, கிஃப்ட் மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சார். ப்ரமோஷன் வரும், சலுகை வரும், இது வராதுன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே பிச்சு எடுக்கும். நல்ல சந்தோஷமான உணர்வுகள் அதிகமாக இருக்குது. பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளது. மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் மிகப்பெரிய ஒரு கௌரவம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கும். கமர்ஷியலி வெரி ஸ்ட்ராங் பட்ஜெட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். லோன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு கிடைக்கும். எதிர்பார்க்காம பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அபாரமான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த் த்ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி.